தெரியுமா உங்களுக்கு துளசி செடி 20 மணி நேரம் ஆக்ஸிஜனையும் 4 மணி நேரம் ஓசோனும் வெளியிடுகிறது. ஒரு துளசி செடி அதிகாலை 2 மணி முதல் 6 மணி வரை ஓசோனை வெளியிடுகிறது. துளசி ஓசோன் பாதுகாப்பதுடன் 4000 விதமான வியாதிகளுக்கு குணமளிக்கும் அருமருந்தாகவும் பயன்படுகிறது. தினந்தோறும் 4 துளசி இலைகளை உட்கொண்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இத்தகைய துளசி செடியை நம் வீட்டில் வைத்து வளர்ப்போம். பூஜாய ராகவேந்திராய சத்யதன்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. திருவொற்றியூர் கேஆர் சுந்தரம் எஸ்டேட் மஸ்தான் கோயில் தெரு எண்ணூர் தேசிய நெடுஞ்சாலை பீச் ரோடு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள் கொடுக்கும் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திரருடைய 349வது பிருந்தாவனஸ்தரான நாளை முன்னிட்டு 3 நாட்கள் சிறப்பு பூஜைகள், அஷ்டோத்திர நாமாவளி பாராயணம், ராகவேந்திரர் போற்றி விளக்கு பூஜை, சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதில் பக்தர்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து கலந்து கொண்டனர். குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரர் அவர்களின் 349வது பிருந்தாவனஸ்தரான தினத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் உத்தராராதனையும் இன்றைய தினம் மத்தியாராதனையும் இன்றைய தினம் பூர்வாராதனையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே நம்முடைய திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த ஆஞ்சநேயர் கோயிலில் அமைந்துள்ள ராகவேந்திரர் சந்நிதியில் அற்புதமான விதத்திலே விளக்கு பூஜையும் ராகவேந்திர ஸ்தோத்திரங்களை சொல்லியும் பாடியும் பக்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள்.